கொரியன் ஃபிலிம் இந்த மாதிரி இருக்கு அதுலேயும் நல்ல கொரியன் பிலிம்ஸும் இருக்கும் ரத்த கலர் இல்லாம அப்புறம் வந்து இரானியன் ஃபிலிம்ஸ் இப்படி இருக்கு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அப்போ என்ன பார்க்கறோம்னா ஏன் நம்ம நாட்டில் நம்ம வந்து ஐநூறு கொடுத்து செலவு பண்ணிட்டு போறோமே நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கோ இல்லை இரநூறுபா டிக்கெட் கொடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம் நூற்றி ஐம்பது ரூபாக்கு இவ்வளவு செலவு பண்றோம் ஆனா அந்த தரம் இல்லையான்றது இவன் பார்க்க ஆரம்பிச்சிடான் யாருன்னா சாதா ஒரு காமன் மேன் பார்த்தனா அவனுடைய வெறுப்பை வந்து அங்கே வந்து அவன் சோசியல் மீடியாவில் தெரிவிக்கிறான் சார் அவன் தெரிவிக்கிறத நீங்க எப்படி தடுப்பீங்க அவன் காசு கொடுத்தா அவனுக்கு தானே தெரியும் மூட்டை தூக்கி சம்பாரிச்சானோ இல்லை எங்கேயாவது போய் வேற வேலை செஞ்சாலும் தெரியாது நீங்க அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த சமயத்தில் அதே சமயத்தில் ஓடிடி வருதுல ஓடிடி வந்து ஒரு ரசிகனை வந்து ஃபைன் டியூன் வந்துருக்கு எந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும் படம் பார்க்கறனால சில ஆபாச கண்டென்ட் இருக்குது சார் அது விட்டுருங்க நல்ல கண்டென்ட்டோ இருக்குது பசங்கள் நிறைய பேர் பாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அதை ஃபர்ஸ்ட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த இயக்குநர்கள் வந்து அந்த மாதிரி ப படங்களை வந்து இயக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸோ இல்லை இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே தவறாக எழுத மாட்டாங்க சார் இதில் காழ்ப்புணர்ச்சின்றதுக்கு பேச்சே கிடையாது சார் சொன்னார் கால் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் சார் காழ்ப்புணர்ச்சி ஆனால் எல்லாருமே காழ்ப்புணர்ச்சியில் செய்ய மாட்டாங்க ஓகே